Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஆரஞ்சு சர்பத் எப்படி செய்யலாம்ங்கறத பாப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா subscribe பண்ணிருங்க, bell button click பண்ணிருங்க. இப்போ வாங்க ஆரஞ்சு சர்பத் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிறேன். இது வந்து உங்களுக்கு ஆரஞ்சு எமல்சன் இல்லனா ஆரஞ்சு பேஸ்ட் இப்படி கேட்டிங்கனா எசன்ஸ் கடையில கேளுங்க, இதெல்லாம்மே உங்களுக்கு கிடைச்சிரும். இது வந்து சிட்ரிக் ஆசிட். அப்புறம் தண்ணி வேணும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. சீனி வந்து 1 கப். இப்போ வாங்க சீனியை வந்து அந்த பாத்திரத்தில் போட்டுடுறேன். 1 கப் சீனி எடுத்துட்டாக்க அதில் வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றணும். இதுதான் உங்களுக்கு அளவு. 1 கப் சீனிக்கு 1/2 கப் நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ இந்த சீனியை வந்து நம்ம ஹீட் படுத்திடுவோம். பாருங்கள், இதை ஹீட் படுத்திக்குவோம். நம்ம உங்களுக்கு இது கொதி மட்டும் வந்தால் போதும். நல்லா கரைஞ்சா போதும். இது பாருங்க, சீனி கரையிற போது சிட்ரிக் ஆசிட் வந்து 1 ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் சேர்த்துடணும். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஆரஞ்சு பேஸ்ட்டு கலந்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிடுவோம். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம ஆரஞ்சு பேஸ்ட்டு இதில் ஊற்றிடுவோம். 1 ஸ்பூன் ஆரஞ்சு பேஸ்ட்டு ஊற்ற போகிறோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஆரஞ்சு சர்பத்து இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை வந்து ஒரு பாட்டிலில் நம்ம இதை ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், ஆரஞ்சு சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கிளாஸில் 1/4 டம்ளர் ஊற்றிக்குவோம். 1/4 டம்ளர் வந்து உங்களுக்கு சிரப்பு எடுத்துக்கணும். அதில் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஐஸ் கியூப் போட்டு குடித்தோம்னா நமக்கு இது வந்து ஆரஞ்சு சர்பத்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.